டியூப் தமிழ் வணக்கம். இலங்கை பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று கூறப்படுகின்ற ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த தேர்தலில் அந்த கட்சி செல்ல போகின்ற இடம் என்ன, அது குறித்த அறிக்கைகளிலே அகில இலங்கை தமிழ் கொடி இலங்கை வடக்கு கிழக்கு ஆகிய இரண்டு இடங்களிலும் இளையோர் அணி களம் இறங்கி இருக்கின்றது. இவர்களினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் கடந்த 1948 சுதந்திரத்திலிருந்து இன்று வரை வந்திருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எந்த வகையில் மற்றவர்களை முந்தி நம்பர் ஒன் என்கின்ற இடத்தில் நிற்கின்றது என்பதை பார்ப்பதற்கான ஓர் விமர்சன பார்வை இதுவாகும். 10 விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். முதலாவது, பெற்ற சுதந்திரம் ஆள பிறந்த ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தம் அல்ல, நம் எல்லோருக்கும் சொந்தம். அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் காலடி வைத்தது போல இன்று புதிய காலடியை வைக்கின்றோம். இதில் அவர்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், பெற்ற சுதந்திரம் ஆள வந்தார் குடும்பங்களுக்கும் ஒரு சிலருக்கும் மட்டுமே இதுவரை காலமும் சொந்தமாக இருக்கின்றது. இதை மாற்றி மக்கள் கையில் கொண்டு வருவது இந்த தமிழ் கொடி, இதுதான் முதல் கொடி என்பது முதல் விளக்கமாக இருக்கின்றது. நிலவில் காலடி வைப்பது புதிய காலடிதான், ஆனால் அது பெரிய காலடி என்று நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னதுதான் இந்த முதல் விளக்கமாகும். தமிழ் கொடிக்கு வாக்களிக்க இது போதும் என்பது அவர்கள் கருத்து. இரண்டாவதாக, வறுமை ஏழ்மை பொருளாதார ஏற்றத்தாழ்வு இவைகளை 76 வருடங்களாக இந்த அரசியல் கட்டமைப்பினுடைய நதியினால் ஒழிக்க முடியவில்லை. அது விஷவிருட்சம் போல வளர்ந்திருக்கின்றது. இதை மாற்றி அமைப்பதற்கு ஏதாவது வழியுண்டா? நம்மிடம் புது வழி உண்டு. அந்த வழியை கண்டுபிடித்த பின்னர் களத்தில் நின்று பல ஆண்டுகளாக இதில் போட்டியிடுகின்றவர்கள் களத்தில் நின்று பணியாற்றி சிறை சென்று 17 மாதங்கள் சிறை கொட்டடியில் கிடந்து வெளியே வந்து நாட்டை பார்த்து சிறையை பார்த்து வீட்டை பார்க்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் களத்தில் வந்து நிற்கின்றார்கள். இவர்கள் கண்டிருக்கும் புது வழி என்ன? முதலில், இலங்கை என்கின்ற சிறிய தீவு எல்லா வளங்களும் கொண்ட தீவு. இந்த தீவை முதலில் சர்வதேச மயப்படுத்த வேண்டும். இதற்காக காலம் உலகம் முழுவதிலும் 1 மில்லியன் புலம்பெயர் தமிழ் மக்களை அனுப்பி இருக்கின்றது. இது 1 மில்லியன் குதிரைகள் இழுக்கின்ற அற்புதமான ஒரு தேர். இதை போன்ற ஒரு தேர் உலகில் எங்கும் கிடையாது. அத்தனை பேரையும் இணைத்தல் வேண்டும். இன்று உலகம் நமக்கு மிக வாய்ப்பாக இருக்கின்றது. உலகமயமாக்கல் வந்துவிட்டது. எனவே அனைத்து உலக அரசுகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு நமது தமிழ் மக்களினால் முடியும். அதை இணைப்போமாக இருந்தால் மக்கள் பலம் அரசுகளினுடைய பலம் கொண்டதாக இந்த தேசம் மாறும். அரசுகள் நண்பர்களாக மாறுமாக இருந்தால் இந்த உலகமே நமது வருமான சுரங்கமாக மாறும். நமது உற்பத்திகளை வாங்குகின்ற உலகம் நமது பொருளாதார விடிவிற்கு வழிகாட்டும். இந்த உலகத்தை சரியாக பாவிப்பதற்கு நாங்கள் பயிற்சி எடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொழிற்சாலைகள் கல்வி கூடங்கள் அனைத்து இடங்களிலும் அனைவரும் சமமாக தலை நிமிர்வு பெறக்கூடிய உலகளாவிய ஒரு சமத்துவ கொள்கையை கொண்டுவரும் இந்த தமிழ் கொடி. மூன்றாவது, அன்றாடம் கண்ணீர் சுமந்து வீதிகளில் நிற்கின்ற நமது மக்களினுடைய கண்ணீரை எப்படி துடைப்பது? அந்த கண்ணீர் பெரு நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? இந்த கண்ணீரை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த மக்களினுடைய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க முடியாமல் நாங்கள் என்ன அரசியல் செய்ய வேண்டி இருக்கின்றது? ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த அறிக்கை அப்படி கூறுகின்றது. பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நான்காவது, முழு மரியாதையுடன் பெண்களினுடைய தலைமைத்துவத்தை சகல துறைகளிலும் பரிமளிக்க செய்வோம். இது மிக முக்கியமான விடயம். இந்த அணியில் வடக்கில் ஒரு பெண் தலைமை தாங்கி போட்டியிடுகின்றார். இலங்கையினுடைய வரலாற்றிலே பெண் ஒருவரை தலைமை தாங்கி, அதுவும் சிறை மீண்டிருக்கும் ஒரு பெண் தலைமை தாங்கி இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால், 48 ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னர் இன்றுதான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக நடைபெற்றிருக்கின்றது.
வடக்கின் மக்கள் வாக்களிக்காமல் இவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக பெண்களுக்கு முதல் மரியாதை, அவர்கள் சகல இடங்களிலும் மரியாதையுடன் இருப்பதற்கு ஏற்ற வகை செய்வோம். அது தென்னாசியா முழுவதிலும் இந்தியா, இலங்கை, நேபாளம், பூட்டான், சீக்கிம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று வருகின்ற நாடுகளில் எல்லாம் பெண்கள் பெறாத முதன்மையை பெற்றார் இந்த மண்ணில் என்று உருவாக்குவதற்கு நாங்கள் முடிவே செய்துவிட்டோம் என்று கூறி அதை செய்து காட்டி களத்தில் வந்திருக்கின்றார்கள். இவர்களை விட சிறந்தவர்கள் யார் உண்டு என்பது அவர்களுடைய கேள்வி. அறிக்கையின் ஐந்தாவது அம்சம், இதை எப்படி சாத்தியமாக்குவது? உலகின் சாதனை படைக்கின்ற அறிஞர் பேராயம் ஒன்றை முதலில் உருவாக்க வேண்டும். உலகில் பல இனங்களின் அறிஞர்களோடு தமிழ் மக்கள் உள்ளிட அகில இலங்கையின் அறிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த நாடு வீழ்ச்சியடைய காரணம் என்ன, அந்த காரணத்திற்கான முழு நோய்கள் என்ன, அந்த பெரு நோய்களை, அந்த தொழு நோய்களை நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்து மாற்ற நினைத்தால் அது மாற்ற முடியாத நோய் அல்ல, அதை மாற்றுவோம் என்கின்றார்கள். இதை எப்படி செய்வது? இன்று காலம் கனிந்து விட்டது, AI தொழில்நுட்பம் வந்துவிட்டது. இன்று கோடிக்கணக்கான மக்களில் ஒன்றுமே கிடையாது. ஒரு AI தொழில்நுட்பம் இருந்தால் பல ஆயிரம் பேரை கையாள முடியும். எனவே இந்த உலகத்தை வெற்றி கொண்டு சாதனை படைக்க எல்லாவிதமான கருவிகளும் வந்துவிட்டன. அவற்றை கையாள்வதற்கு புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களினுடைய உதவி இருக்கின்றது, உலகின் உதவி இருக்கின்றது. நாங்கள் சிறிய மக்கள் குழுவாக இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும் உலக அரங்கில். அதை செய்து காட்டுகின்றோம், செய்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றோம். இதற்காக பெருந்தொகையான இளைஞர்களுக்கெல்லாம் பல பல ஆண்டு காலமாக பயிற்சி கொடுத்து அவர்களை தயாராக்கி வைத்திருக்கின்ற ஒரே ஒரு கொடி தமிழ் கொடி மட்டும்தான் என்று உறுதிபட அவர்கள் கூறுகின்றார்கள். ஆறாவதாக, நிதானம் குலையாத, வீழ்ந்து போகாத விரைவு நமக்கு வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பாவில், அமெரிக்காவில் ஒரு நொடிப்பொழுதில் செய்கின்ற விடயத்தை, கணினியால் செய்து முடிக்கின்ற விடயத்தை, தொலைபேசியால் முடித்து விடுகின்ற விடயத்தை, கடதாசி, ரப்பர் ஸ்டாம்பு, கையெழுத்து, நாளை நாளை மறுதினம் ஃபைலின் கீழே இருக்கின்றது திரும்ப எடுப்பது என்று ஒரு பணியை கருப்பு நாடா போல இழுத்து செல்லுகின்ற முறையை இன்னமும் நாங்கள் மாற்றவில்லை. இதை உடனடியாக மாற்றாவிட்டால் வளர்ந்த நாடுகளினுடைய வேகத்தை நாங்கள் எடுக்க முடியாது. எனவேதான் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும், அனைத்தையும் AI தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஒரு மனிதனை 100 மனிதனாக மாற்றுவதற்குரிய காலத்தில் நிற்கின்றோம். எனவே நமது விரைவுதான் உலகத்தோடு இணைந்து செல்ல முடியும். அந்த விரைவு மிக்க சமுதாயத்தை உடனடியாக உருவாக்குவதற்கு ஒரே ஒரு கொடி தமிழ் கொடி மட்டும்தான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏழாவது, வைத்திய துறையை மட்டும் குறைபாடென்று பேசுவது இன்று உலகில் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒரு பழக்கமாக மாறியிருக்கின்றது. வைத்தியத்துறை குறை என்றால் மற்ற துறைகளெல்லாம் புனிதமானதென்றா நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? இல்லை, வைத்தியத்துறையில் என்ன குறை இருக்கின்றதோ அத்தனை குறையும் போக்குவரத்து துறை, நிர்வாகத்துறை, பாடசாலை துறை என்று எல்லா துறைகளிலும் அதுதான் இருக்கின்றது, அதே நிர்வாகம்தான் இருக்கின்றது. அப்படி இருக்க எதற்காக வைத்தியத்துறையை மட்டும் நாங்கள் குறை சொல்லி ஓர் அரசியல் செய்ய வேண்டும்? எனவே அனைத்து துறைகளையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கின்றது என்று தமிழ் கொடியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஏழாவது கருத்து எடுத்துரைக்கின்றது. இப்படி ஒரு துறையை மட்டும் குறையாக பார்ப்பதற்கான காரணம் என்ன? வளர்ச்சியடையாத அரசியல், உலக அறிவு வளராமை, இவைகளே காரணமாகும். பக்கச்சார்பு இன்று புனிதத்தன்மை பெற்றிருக்கின்றது. வைத்தியத்துறையை விட மோசமாக ஊழல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது. வைத்தியத்துறையில் இருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை அது மிகப்பெரிய ஊழலாக இருக்கின்றது. வைத்திய துறையில் மரணம் அடைகின்றார்கள், காணாமல் போனவர்களை எங்கே என்று தெரியாமல் வீதியில் நிற்கின்றார்களே, இவர்களை காணாமல் அடித்தது வைத்திய துறையா? இப்படி பல கேள்விகளை அது கொண்டதாக இருக்கின்றது. எனவே சகல இடங்களையும் இணைத்துத்தான் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகின்ற தமிழ் கொடி, இவை எல்லாவற்றையும் அப்படியே வைத்துக் கொண்டே அதற்கு பக்கமாக புதிய ஒரு சர்வதேச தரத்திலான ஆரம்ப சாலையை போட்டாக வேண்டும். அது எல்லா
எல்லா துறைகளிலும் ஆரம்பமாக நடக்குமாக இருந்தால் அந்த ஆரம்பம் வளர்ந்து கொண்டே செல்ல இந்த பழைய குறைபாடுகள் அதற்குள் மறைந்து கொண்டே செல்லும் என்பதனால் இப்பொழுது குறைகளை பேசுவதும் குறை அரசியலையும் விட புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கான அரசியல் இல்லாமல் இருக்கின்றது. அது தமிழ் கொடியிடம் மட்டும் இருக்கின்றது என்பதுதான் தமிழ் கொடியின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனமாக இருக்கின்றது. எட்டாவதாக கூறுகின்றார்கள், இலங்கையினுடைய அரசியல் சமுதாய பொருளாதார வரலாற்றினுடைய அடிப்படை சிக்கலாக இருப்பது எல்லாவற்றையுமே தொடங்குவது, தொடங்கியதை முடிக்காமலே மறுபடியும் மீண்டும் தொடங்குவது, முதலாவது படியிலேயே ஏறுவது இறங்குவது ஏறுவது இறங்குவதாக படியேறுகின்றோம் என்று நினைத்து இரண்டாவது படியில் அந்த சமுதாயம் ஏறாமலே நின்று விடுகின்றது. எனவேதான் மற்றவரை குறை சொல்லும் அரசியல் நமக்கு தேவையில்லை, ஒரு துறையை குறை சொல்லி அரசியல் தேவையில்லை. அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுகின்றோம். நாம் வெற்றி பெற்ற பின்னர் நம்மோடு வெற்றி பெறுகின்ற சக கட்சிகளுடன் இணைந்து பேசி நாம் அனைவரும் வெற்றிக்கு பின்னர் முரண்பாடுகளை மறந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒன்றிணைவதற்கு தமிழ் கொடி தயாராக இருக்கின்றது. வென்ற பின் பிளவுகள் வளர்க்கப்பட வேண்டிய தேவை இல்லை. நாட்டை முன்னேற்றுவது எப்படி என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். புதியதொரு அரசியல் கலாச்சாரம் சர்வதேச அரங்கில் இருப்பதை போல கொண்டு வர வேண்டும். இனிமேல் ஆள வந்தார் என்பது இங்கே இல்லை, அனைத்து மக்களும் இது எங்கள் நாடு என்று ஆள வந்தார் ஸ்டியரிங்கில் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டை ஒவ்வொரு மக்களும் கண் உறங்காமல் காப்பாற்ற முடியும், நல்லதொரு நாட்டை உருவாக்க முடியும். அதை கொண்டு வருவதற்கு இன்றிருக்கின்ற உலகம் மிக 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 வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பான தருணத்தில் வருவதுதான் தமிழ் கொடி. எனவே அகில இலங்கை தமிழ் கொடிக்கு வாக்களிக்காமல் வேறு யாருக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் என்று எட்டாவது இடத்தில் கேட்கின்றார்கள். ஒன்பதாவதாக, நீதித்துறையில் தேங்கி கிடக்கும் வழக்குகள். ஒரு வழக்கு பல தலைமுறைகளுக்கு இழுபட்டு செல்லுகின்றது. அந்த வழக்குகளினுடைய கடதாசிகளை சுவாசித்தாலே பெருநோய் வரக்கூடிய அளவிற்கு தூசிப்படையாக இருக்கின்றது. இதை முற்றாக மாற்றி டிஜிட்டல் மயப்படுத்தி விரைவுபடுத்தி தவணை 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 மேல் தவணை என்று ஒரு வழக்கிற்காக செலவிடுகின்ற பணம் பல லட்சம் ரூபாய்கள் ஆகின்றது. அதை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கினால் விரைவான தீர்ப்பும் விரைவான நீதியும் வரும். விரைவான நீதி சமுதாயத்தில் புதிதான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஐரோப்பிய ஒன்றியம் இந்த துறையை சீர் செய்வதற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பல மில்லியன் யூரோக்களை வழங்கியிருந்தது. எனவே ஐரோப்பிய ஒன்றிய உதவியுடன் இதை செம்மை செய்து சுழுவாக சீராக சலசலவென்று ஓடும் நதி போல நீதித்துறை நாடு முழுவதும் சலசலவென்று ஆறு போல ஓட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பது. அதற்கான வழியை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம், அதை சொல்கிறோம், செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பத்தாவதாக, நேற்று வரை சிங்கப்பூரை பாருங்கள் என்பதுதான் எல்லோருடைய பேச்சாகவும் இருந்தது. இன்று சிங்கப்பூர் நம்முடைய இலக்கு அல்ல. சிங்கப்பூரை விட இது சிறந்த வளங்கள் கொண்ட தேசம். இதை உலக அரங்கில் மிக பிரமாண்டமான தேசமாக உருவாக்குவதற்கு எல்லா வளங்களும் கொண்ட நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், வயல் வளம் என்று என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பது போல இந்த நாடு இருக்கின்றது. இந்து சமுத்திரத்தின் மாணிக்கம், இந்து சமுத்திரத்தின் முத்து, இப்படி போற்றப்பட்ட இந்த தீவை நாங்கள் மறுபடியும் இந்து சமுத்திரத்தின் முத்தாக மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கின்றது தமிழ் கொடி என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. தமிழ் கொடிக்கு வாக்களித்தால் கண்ணில் தெரியும் வானம் உங்கள் கைகளில். தமிழ் கொடிக்கு வாக்களித்தால் புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் தாயகம் திரும்ப புதிய காலம் மலரும். தமிழ் கொடிக்கு வாக்களித்தால் பொற்காலம் வருவதல்ல, தமிழ் கொடிதான் பொற்காலமாக வந்திருக்கின்றது. மக்கள் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கின்ற ஒரு தருணம் இது. தெற்கில் மக்கள் அடிதலையான மாற்றத்தை செய்தார்கள். இப்பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் அடிதலையான மாற்றம் நடைபெறப் போகின்றது. அந்த மாற்றம் என்கின்ற திருப்பத்தில் முனையில் நிற்பது தமிழ் கொடிதான். அந்த கொடிதான் முனையில் பறந்து கொண்டிருக்கின்றது. இது புயல் முனை அல்ல, நன்னம்பிக்கை முனையாக இருக்கின்றது. தெற்கில் மலர்ந்த மாற்றம் வடக்கிலும் கிழக்கிலும் மலர அந்த மலர்கின்ற முனையில் நிற்கின்ற ஒரே ஒரு கொடி தமிழ்
தமிழ்கொடிதான் என்று கூறுகின்றார்கள். எனவே அகில இலங்கை தமிழ் கொடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் கூறுகின்றது. இந்த அறிக்கையை வாசித்து பார்த்ததன் பின்னதாக, இது மிக காத்திரமான, இன்று இலங்கைக்கு தேவையான, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத, இதை கடைபிடிப்போமாக இருந்தால் கண்டிப்பாக துயரங்கள் விலகும் என்று அந்த இளைஞர்கள் கூறி நம்மிடம் இதை தந்தார்கள். படித்து பார்த்தோம், சரியாகத்தான் இருக்கின்றது. இது அகில இலங்கை தமிழ் கொடியினுடைய தேர்தல் அறிக்கை. இதை நன்றாக யோசித்து பாருங்கள். அதன் பின்னர் இவர்கள் கூறியது ஜுனிக்காக, புதுமையாக, இதுவரை இல்லாததாக, மாற்றத்திற்கு உரியதாக, இதுவே மாற்றமாக உங்கள் முன் நிற்க காண்பீர்கள். அப்படியானால் இந்த அறிக்கையில் நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ் தேசியம் எங்கே என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதுதான் மிக முக்கியமானது. தமிழ் தேசியம் என்பது முதலில் பேசப்பட வேண்டிய ஒன்று அல்ல. தமிழ் தேசியத்தையே பேசி தேர்தல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. தமிழ் கொடி கூறுகின்ற தமிழ் திருக்குறளிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு விடயங்கள் இருக்கின்றன. இந்த நான்காவது விடயம்தான் சொர்க்கமாகிய வீடு பேற்றை பற்றி கூறுவது. திருவள்ளுவர் எந்த இடத்திலும் வீடு பேராகிய சொர்க்கத்தை பற்றி பேசவில்லை. அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் மட்டுமே பேசினார். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல, இந்த தமிழ் கொடி காட்டுகின்ற இந்த அற நெறிப்படி வாழ்ந்தீர்களாக இருந்தால் தமிழ் தேசியம் என்பதை நீங்கள் பேச வேண்டியது இல்லை. அந்த தேசியம் தமிழ் என்றால் என்ன? தமிழ், 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 அமிழ்து என்று வரும். எனவே தமிழ் என்றால் அமிழ்து என்று வருகின்றது. அமிழ்து என்றால் கடைகின்ற பொழுது மேலே வருவது. தமிழ் தேசியம் என்பது வாழ்வது, வாழ்கின்ற பொழுது அமிழ்தமாக மலர்வது. அதுதான் தமிழாக மலர்ந்திருக்கின்றது. தமிழ்தான் தமிழ் தேசியமாக மலர்ந்திருக்கின்றது. அதுதான் தமிழ் கொடியாக பறந்து கொண்டிருக்கின்றது. எனவே தேசியம், தேசியம், தேசியம் என்று பேச வேண்டிய தேவை கிடையாது. தேசியம் என்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது அது தேசியமாக இலங்கும் என்றும் இந்த அறிக்கையினுடைய மொத்த வடிவம் கூறுகின்றது. எனவே தேசியத்தை வரிகளாக தந்திருக்கின்றார்கள். வாழ்ந்தால் விடையாக வருவது தேசியம் என்பது இந்த அறிக்கையாக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.